என்ன மந்திரிகாரே, காட்டில் எல்லாரும் சுகந்தானே? அது வந்து அரசே. யார் இது அரசே? இந்த விஷயத்தை தான் அவங்க கிட்ட சொல்லலாம்னு. மறுபடியும் இங்க என்ன நடக்குது? ஆமா ஆமா, உடனே அவசரமா தேவைப்படுது. நம்ம ஆத்துக்கு பக்கத்துலதான், சீக்கிரமா ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. சீக்கிரம் சீக்கிரம். இங்க என்னதான் நடக்குது? அது வந்து சிங்கராஜா, ஏதோ ஒரு புதிய நோய் நம்ம காட்ட தாக்கி இருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட மிருகங்கள் பலத்த தும்மலோட மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆனா அதுல பாருங்க, ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதும், உடனே சரியாகுது. என்னோட ராஜ்யத்துல இப்படி ஒரு சோதனையா? அப்ப அதுதான் சரி. இந்த குழப்பத்துக்கு முடிவு இருக்கு. ஆனா அது அவர் ஒருத்தரால மட்டும்தான் முடியும். காட்டுல ஒரு எமர்ஜென்சி, நீங்க உடனே வரணும். நீங்க வந்தா தான் இந்த பிரச்சனைய சமாளிக்க முடியும். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. இத பார்த்தா என்னமோ சந்தேகமா இருக்குதே, இன்னும் சரியா படலையே. இவ்வளவு சீக்கிரமா எப்படி ஒரு புது வியாதிக்கு மருந்து கிடைச்சது? ஆமா ஆமா, எனக்கும் இது புரியல. ஆனா இந்த மருந்து அதிசயம் மட்டும் இல்ல, அதிர்ஷ்டமும் தான். ஒரு பக்கம் இதோட விலை அதிகமா இருந்தாலும், இத போட்டுக்கிட்ட உடனே வியாதி குணமாயிடும். நம்ம ஓனாடி சித்தர் தான் இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம நரி தளபதி தான் அவரை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தினாரு. என்னது, இந்த நரி தளபதி தான் அறிமுகப்படுத்தினாரா? நீங்க நரியார சந்தேகப்படுறது சரியில்லை. என்ன நரியாரே, இந்த விஷயமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியும், சொல்லிடுறேன். நரியாரே, இந்த பொடிய பாத்தியா? இத எடுத்து சும்மா காத்துல தூவி விட்டாலே போதும், அத சுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய தும்மலோட தரையில விழுந்துருவாங்க. அப்புறம் இந்த மருந்த கொடுத்தா போதும், அப்பவே சரியாகி முழிச்சிருவாங்க. இது என்ன விளையாட்டு? ஆமா, இந்த விளையாட்டுக்கு உங்களுக்கு நான் கொடுக்க போற பரிசு இதுதான். விளையாடிட்டா போச்சு. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராஜா, தெரியாம பண்ணிட்டேன். போலீஸ் மாமா, நீங்க போய் அந்த ஓனாண்டிய பிடிக்க, இவனை நான் கவனிச்சுக்கிறேன். குரங்கு மாமா, நீங்க அசத்திட்டீங்க. மறுபடியும் எந்த காட்டையும் எங்க பிள்ளைகளையும் காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னால நீ கேட்ட.
பாருங்க பொடி, இது எப்படி இருக்கு? ஐயா!